இறையஸ்வில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய இறை வார்த்தை லுக்கான செய்தி 15வது அதிகாரம் இறை வார்த்தை 11 32 வரை உள்ள இன்றைய இறை வார்த்தை ஊதாரி மகன். ஊதாரி மகன் கதையை நாம் அனைவருமே அறிவோம். ஒரு உருவகமாக உங்களிடம் சொல்கிறேன். உதாரணத்திற்கு நீங்கள் அந்த ஊதாரி மகனை சந்திக்கிறீர்கள். அவனிடம் ஒரு கேள்வி எழுப்புறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறோம். என்ன கேள்வின்னா, எதற்காக நீ அப்பாவை பிரிந்து ஊதாரித்தனமாக சென்றாய்? அந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். தந்தையை பிரிந்து மகன் ஊதாரியாய் செல்கிறான், அனைத்தையும் எழுந்து விடுகிறான், மீண்டும் வருகிறான், தந்தை அரவணைக்கிறான். இப்போ இயேசு சொன்ன இந்த கதையை கொஞ்சம் நான் இமேஜின் பண்ணி பார்ப்போம், உன்னை உருவகப்படுத்தி பார்ப்போம். எதற்காக போன? ஏன் அப்பா கூட இருக்கும்போது மகிழ்ச்சியா தானே இருந்த? எதற்காக போன என்ற ஒரு கேள்வியை அவனிடம் கேட்பதாக நான் வைத்துக் கொள்வோம். அதற்கு அவன் இவ்வாறு பதில் சொன்னானாம். நான் போகிற பொழுது நல்ல எண்ணத்தோடு தான் போனேன். அப்பா கூட மகிழ்ச்சியா இருந்தேன். இருந்தாலும் நண்பர்கள் சொன்னார்கள், நீ உன்னுடையதெல்லாம் எடுத்துட்டு வா, நீ பெரிய ஆளாக மாறலாம். அவன் மிக கனவுகளோடு நான் இங்கிருந்து வெளியேறினேன். பெரிய பிஸ்னஸ் பண்ணலாம், அப்பா மாதிரி வரலாம், ஏன் அப்பா விட இன்னும் பெரிய அளவில் வரலாம். ஏன்னா எனக்கு நிறைய இருக்கு, என் அப்பா எனக்கு தர வேண்டிய சொத்துக்கள் நிறைய இருக்கு, அதையெல்லாம் வாங்கிட்டு நான் போய் பெரிய ஆளாக வரப்போறேன் அப்படின்னு சொல்லி நண்பர்களாக உதவியாக இருப்பாங்கன்னு நம்பினேன். ஏன்னா என்னுடைய பொருட்கள், என்னுடைய சொத்து, என் அப்பா எனக்குள்ள இதை கொடுத்துட்டார், என்னுடைய சொத்து, என்னுடைய நண்பர்கள், என்னோடு இருப்பவர்கள் எனக்கு உதவுவார்கள் என்று நம்பி அவர்களை நம்பி போனேன். அப்படி உற்சாகமாகி சொல்லி கொண்டிருந்தவன் திடீர்னு வருத்தமாக சொல்கிறான், நான் எல்லாரையும் நம்பி போனேன். அப்போதான் புரிஞ்சது, இது எதுவுமே என்னுடையது இல்லை என்று. என் நண்பர்கள் என்னை ஏமாற்றி போனார்கள். நான் எதையெல்லாம் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு கனவுகளோடு போனனே, அது என்னிடம் இல்லாமல் போனது. நான் பணம் இல்லாமல் போனேன். என்னோடு இருந்தவர்கள் என்னை விட்டு விலகி போனார்கள். சாப்பிடுவதற்கு நான் வழி இல்லாமல் போனேன். பன்றிகள் உண்பதையாவது நான் சாப்பிடலாம் என்று அதையும் தேடி போனேன். பன்றிகளும் என்னை நிராகரித்தன. நான் எங்க போறதுன்னு தெரியல. என்னை எல்லோரும் நிராகரித்து விட்டார்கள். அப்ப நான் ஒரு முடிவு பண்ணேன், நான் அப்பா கிட்ட போறேன். அவர் என்ன தருகிறாரோ அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். அவர் அடிமை என்று சொன்னாலும் அதற்கு நான் ஆம் என்று நான் அடிமையா இருக்கிறேன். தப்பா கிட்ட போனேன். அப்ப அப்பாவை நான் பார்க்கும்போதுதான் நான் புரிந்து கொண்டேன், நான் அனைத்தையும் இழந்து விட்டேன் என்று அப்பாவிடம் வருகிறேன். ஆனால் நான் இழக்காத ஒன்று அப்பா என் மீது வைத்த அன்பு. நண்பர்களே, அவன் இழக்காத ஒன்று ஊதாரி மகன் கதையில லுக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 11 வருகிறது. வார்த்தையில அவன் அனைத்தையும் இழந்து விடுகிறான் ஊதாரித்தனமாக. என்னுடையது என்னுடையது என்று நினைத்து கொண்டான். அவனுடையதாய் இல்லாமல் போனது. ஆனால் அப்பாவிடம் வருகிற பொழுதுதான் அவன் உணர்ந்து கொண்டான். அவன் அனைத்தையும் இழந்தாலும் அப்பா அவன் மீது வைத்த அன்பை அவன் இழக்கவில்லை. அன்பர்களே, இதுதான் இன்றைக்கு செய்தி. உலகமே உங்களை வெறுத்தாலும், மனிதர்கள் உங்களை ஏமாற்றினாலும், நீங்கள் நம்பி போன தொழிலால் நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தாலும், நீங்கள் எதை நம்பி சென்றீர்களோ அதனால் நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டாலும், இந்த உலகமே வெறுத்தாலும், உங்களுடைய அப்பாவினுடைய அன்பு இன்னும் உங்களுக்காக அப்படியே இருக்கிறது. என்னிடம் அப்பா கிட்ட வாங்க, அப்பா உங்களுக்காக காத்திருக்கிறார். ஆம், மாண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற அன்பு உங்களுக்காய் காத்திருக்கிறது. வாருங்கள், செபியுங்கள், அன்றரேனா உங்களை நம்பி வர ஆண்டவரே என்று முழந்தால் இடுங்கள். இதுதான் இன்றைக்கு ஒரு வசனம் சொல்லுகிற செய்தி. அப்பாவிடம் வாருங்கள், ஆசீர்வாதம் பெறுவீர்கள். முழந்தால் படியிட்டு ஜெபியுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாய் மாறுகிறது.